ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது நான் இது மாதிரி பாதி காலிஃப்ளவர் எடுத்து மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் பூச்செல்லாம் இருந்ததுன்னா அது சித்திரம், அதுக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், நாலு பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து இது கூட அரைச்சிக்க போகிறேன். இதை அரைக்கணும். பெருஞ்சீரகம், பொட்டுக்கடல, தேங்காய் இது மூணும் அரைக்கணும். இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டு நம்ம அதை முத வேக வச்சு எடுத்துக்குவோம். கூட நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு. இப்போ நான் இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு கூட நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிறேன். நான் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கிறேன் குக்கரில். இப்போ வந்து இது கூட தேங்காய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டு நான் இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் இந்த மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் கலந்து வச்சுருக்கேன்ல, அது நான் அப்படி போட்டுக்கிறேன். இது கூட நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இது கூட அந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். நான் இதில் பச்சை மிளகாய், தேங்காய், பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்குவோம். இப்போ அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த வேக வச்சுருக்க பருப்பையும் இது கூட சேர்த்துருவோம். இப்போ நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி ஆகிட்டு. காலிஃப்ளவர் சாம்பார் 10 நிமிஷத்துக்குள்ளே அது அழகாக செஞ்சிடலாம். நம்ம நல்ல சுவையாக இருக்கும். நான் வந்து பச்சை மிளகாய் குறைவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 4-5 கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு இது போதும். இது நல்லா நீங்கள் சப்பாத்தி, தோசை, நான் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட காலிஃப்ளவர் சாம்பார் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க.